தாயக சொந்தங்களுக்கு வணக்கம் தாயகத்தின் இன்றைய மதிய நேர செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் அவசரமாக இலங்கையை விட்டு வெளியேறிய சஜித்தின் சகோதரி பிரான்சில் இருந்து தங்கத்தை கடத்தி வந்த நபர் கட்டுநாயகவில் கைது இன்று முதல் ஆரம்பிக்கப்பட உள்ள விஷேட நடவடிக்கை நுரைச்சோலை அணை நிலையம் தொடர்பான அறிவிப்பு மீண்டும் நாடு முழுவதும் நீண்ட வரிசைகள் கோட்டாபயவை பாதுகாக்கவே போராட்டக்காரர்கள் கைது செய்யப்படுகின்றனர் ஆசியாவின் மிகப்பெரிய பாணிக்க கல்லுக்கு நடந்தது என வெளியாகியுள்ள தகவல் திறந்தவெளியில் திரைப்படம் குர்ணாகல் பகுதியில் ஆரம்பம் பகுதியில் விபத்து சிசிடிவி காணொளி கம்பகா துப்பாக்கிச்சூடு பெண் உள்ளிட்ட ஐவர் கைது குழந்தைகளுடன் தமிழகத்தில் தஞ்சம் புகுந்த மேலும் என்பர் இனி செய்திகள் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் சகோதரியான துலாஞ்சலி தனது குடும்பத்துடன் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளார் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் தனது இரண்டு பிள்ளைகளுடன் நாட்டிலிருந்து புறப்பட்டுள்ளார் ஜனாதிபதி ரானில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட வீட்டை எரித்து அளித்த சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் அண்மையில் அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது சம்பவத்தின் போது அவர் அங்கு இருந்ததாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணை நடத்தப்பட்டது இந்த நிலையில் சஜித் பிரேமதாசுவின் சகோதரி நாட்டை விட்டு வெளியேறியுள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது ஐந்து கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க ஆபரணங்களை கடத்தி வந்த இலங்கை பயணி ஒருவர் இன்று காலை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார் கட்டுநாயக்க விமான நிலையத்தினால் வருகை முனையத்தில் சுங்க அதிகாரிகளால் இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பு மாலவி பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதான இந்த நபர் சுமார் பத்து ஆண்டுகளாக பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரில் தொழில் புரிந்து வந்துள்ளதுடன் நாடு திரும்பியுள்ளார் பாரிஸ் நகரில் இருந்து இன்று காலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணியளவில் கருநாயக விமான நிலையத்தை வந்தடைந்த யுஎல் ஐநூற்று அறுபத்தி நான்கு என்ற ஸ்ரீலங்கன் விமானத்தில் இந்த நபர் தங்கத்தை கடத்தி வந்துள்ளார் விமான நிலையத்தில் பரிசோதனைகள் எதுவுமின்றி வெளியேறும் கிரீன் சேனல் வழியாக வெளியேற முயற்சிய சந்தேக நபரை சுங்க அதிகாரிகள் கைது செய்தனர் சந்தேக நபரிடமிருந்து இரண்டாயிரத்து நானூற்று பதினான்கு கிலோகிராம் எடை தங்க ஆவரணங்களை சுங்க அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர் அவற்றில் ஐநூற்று ஆறு தசம் எட்டு கிராம் எடை கொண்ட தங்கச்சங்கலியை சந்தேக நபர் கழுத்தில் அணிந்திருந்தார் எனவும் ஏனைய தங்க ஆபரணங்கள் அவரது பயணப்பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கைப்பற்றப்பட்டதாகவும் அதிகாரிகள் கூறினர் பாதாள உலகத்தை ஒடுக்கும் விஷய நடவடிக்கை இன்று முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்தார் அமைச்சர் தலைமையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது போலீஸ் மாதிபர் மேல் மற்றும் தென் அதிபர்கள் பயங்கரவாத விசாரணை பிரிவு குற்றப் புலனாய்வு திணைக்களம் போலீஸ் விஷேட அதிரடி படை உள்ளிட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவு உள்ளிட்ட புலனாய்வு திணைக்களத்தினர் கலந்து கொண்டனர் நாட்டில் ஆண்மைய காலங்களில் அதிக அளவில் துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் பதிவாகின இதற்கு போதைப் பொருள் சோதனைகள் மற்றும் பாதாள உலக அடக்குமுறைகளில் போலீசாருக்கு தகவல் வழங்கியவர்கள் மற்றும் நேரடியாக போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு ஓய்வு பெற்ற போலீஸ் உத்தியோகத்தர்கள் மீதுமே இவ்வாறு சூட்டு தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல் வெளியாக குறிப்பிடத்தக்கது நுரைச்சோலை அணில் மின் நிலையத்தில் செயலிருந்த முதலாம் மின் உற்பத்தி இயந்திரம் தேசிய மின் கட்டமைப்பில் இணைக்கப்பட்டுள்ளது என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது இதற்கு நேற்று பிற்பகல் முதல் முன்னூறு மெகாவோட் மின்சாரம் தேசிய மின் கட்டமைப்பில் சேர்க்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த பதினைந்தாம் தேதி நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தின் முதலாவது மின் உற்பத்தி இயந்திரம் திடீரென பழுதடைந்தது இதுவேளை நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தின் இரண்டாவது மின் உற்பத்தி செய்யும் இயந்திரமும் தற்போது பராமரிப்பு பணிகள் காரணமாக செயலிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் அடுத்த ஆண்டு போதிய நிலக்கரி மற்றும் நீர்த்தட்டுப்பாடு ஏற்படும் பட்சத்தில் பன்னிரண்டு முதல் பதினூன்று மணி நேரம் வரை மின்வெட்டு ஏற்படும் என பொது பயன்பாடுகள் ஆணையம் தெரிவித்தது இந்த நிலைமையை தடுக்க அதிகாரிகள் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக்கர் ரத்நாயக்க கூறினார் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் மேலும் முன்னூறு மெகாவோட் மின் உற்பத்தி நிலையம் தேசிய அமைப்பில் சேர்க்க தயாராக உள்ளது ஆனால் தேவையான எரிபொருளை வழங்குவதில் சிக்கல் ஏற்படுமா என்பது சந்தேகம் என்றும் கூறினார் எதிர்வரும் ஆண்டிலும் எரிசக்தி நெருக்கடி ஏற்படும் நிலை காணப்படுவதால் எரிபொருளை கொள்வனவு செய்து பெரும் சவாலாக இருக்கும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார் நாட்டில் மீண்டும் எரிபொருள் வரிசைகள் உருவாக தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக டீசல் பெற்றுக்கொள்ள இவ்வாறு வரிசைகள் உருவாக்கப்பட்டுள்ளன லாங்கா டிப்போ எரிபொருள் வழங்காததால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக தனியார் பேருந்து உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர் அருகில் உள்ள சில டிப்போக்களுக்கு எரிபொருள் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது இதுவேளை தற்போது எரிபொருள் விநியோகத்தில் ஈடுபட்டுள்ளதாக எரிசக்தி அமைச்சு கூறியுள்ளது நாட்டை விட்டு விரட்டி அடிக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவுக்கு இலங்கையில் அடைக்கலம் கொடுத்து அவரை பாதுகாக்கவே போராட்ட செயற்பாட்டாளர்களை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்து அடக்கி வருகின்றார் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் அவர் இவ்வாறு கூறினார் மேலும் தெரிவிக்கையில் அரசுக்கு எதிரான போராட்ட செயற்பாட்டாளர்களை அடக்கும் நடவடிக்கைகளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உடனடியாக நிறுத்த வேண்டும் இல்லையில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபை ராஜபக்சவுக்கு நடந்த அவமானத்தைப் போல் இந்நாள் ஜனாதிபதியும் சந்திக்க வேண்டி வரும் அறுபத்தி லட்சம் மக்கள் தனக்கு வாக்களித்தார்கள் என்று மாரதட்டி வீரவசனம் பேசிய கோட்டாபையை இறுதியில் இலங்கை விட்டுவரட்டி அடிக்கப்பட்டார் இன்று எந்த நாடும் அடிக்கலம் கொடுக்காத நிலையில் அவர் மீண்டும் இலங்கைக்கு வர எத்தனை எனவும் பொன்சேகா கூறினார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வசித்து வரும் கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்தை புனரமைப்பதற்காக ஜனாதிபதி அமைச்சரவை பத்திரம் மூலம் நடவடிக்கை எடுத்தார் திங்கட்கிழமை நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டது இதன் அடிப்படையில் மஹிந்த ராஜபக்ஷ வசித்து வரும் இல்லத்தை மாற்றமின்றி அருகில் உள்ள காணியை கையகப்படுத்தி புதிய வீடமைப்பு திட்டம் ஒன்றையை நிர்மாணிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது இல்லம் புனரமைக்கப்படும் வரை மஹிந்த ராஜபக்ஷ உட்பட்ட குடும்பத்தினர் கொழும்பு உள்ளரஸ் வீதியில் உள்ள வேறு ஒரு உத்தியோகபூர்வ இல்லத்தில் வசிப்பார்கள் என்று கூறப்படுகிறது எது எப்படி இருந்த போதிலும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் அமைச்சரவையில் மஹிந்த ராஜபக்சவின் இல்லத்தை புனரமைக்கும் யோசனை முன்வைக்கப்பட்ட போதிலும் நிதி நெருக்கடி காரணமாக அதனை முன்னாள் ஜனாதிபதி நிறைவேற்றவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஆசியாவின் ராணி என்று பெயரிடப்பட்ட உலகின் மிகப்பெரிய இயற்கை மாணிக்கக்கள் இலங்கையின் ஹொரண தல்ககவில பிரதேசத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த கல்லின் எடை முன்னூற்று பத்து கிலோகிராம் உலகில் மிகப்பெரிய மாணிக்கக்கல்லானது இது புளூ ஷேப்பியர் ரகத்தை சேர்ந்தது என தெரிவிக்கப்பட்டது மேலும் இது தொடர்பான மதிப்பீடுகளின் பின்னர் மாணிக்கங்கள் ஏலத்திற்கு விட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் குறித்த மாணிக்கங்கள் ஆறு மாதங்களுக்கு முன்னர் சுவிட்சர்லாந்திற்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் இதுவரை விற்பனை செய்யப்படவில்லை என ரத்தனங்கள் மற்றும் ஆபரண அதிகார சபையின் தலைவர் திலக் வீரசிங்க கூறினார் இந்த மாணிக்கத்தின் பெருமதி இரண்டாயிரம் கோடி ரூபாய் இந்த வெளிநாட்டுக்கு எடுத்துச் செல்லும் போது சதவீத வாய்ப்பு தொகையின்றி எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகார சபை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன தேவையான ஆயிரம் ரூபாய் மட்டுமே அதிகாரிகளிடம் செலுத்தப்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்படுகிறது கொரோனா தொற்று மற்றும் கடுமையான பொருளாதார நெருக்கடியால் சோர்வடைந்த மக்களுக்கு பொழுதுபோக்கை வழங்குவதற்காக திறந்த வழியில் இலவச திரைப்படங்களை காண்பிக்கும் திட்டத்தை இஏபி திரைப்பட நிறுவனம் ஆரம்பித்துள்ளது அதன்படி அதன் முதலாவது திரைப்படக் காட்சி எதுவரும் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு குறுநாக விளையாட்டு அரங்கில் இடம்பெறவுள்ளது ஹேமல் ராணசிங்கன் நடித்த ஆஷா வரி மற்றும் ரஞ்சன் ராமநாயகன் நடித்த மாயா ஆகிய இரண்டு படங்களும் இங்கு இலவசமாக திரையிடப்படும் பன்னிபிட்டிய கலல்கொடு பகுதியில் முச்சக்கரவண்டி ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது பாதை பிரிப்பதற்காக வீதியின் நடுவே அமைக்கப்பட்டுள்ள குறுகிய தடுப்புச் சுவர் மீது மோதியதாக முச்சக்கரவண்டி தலைகீழாக சென்று சிறிது தூரம் சென்று நின்றது அப்போது ஆடி அடிப்பகுதியில் சாரதி விழுந்ததோடு அதில் பயணித்த ஒருவர் சிறு காயங்களுக்கு உள்ளாகியுள்ளார் இந்த சம்பவம் அருகில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது கம்பகா பிரதேசத்தில் அழகுநிலை முற்றில் நபர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் பெண் ஒருவர் உட்பட ஐவர் கைது செய்யப்பட்டனர் போலீஸ் விஷய அதிரடிப்படையில் கொலைஹீனி முகாம் அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் கூறினர் கைது செய்யப்பட்டவர்கள் இருபத்தி மூன்று மற்றும் முப்பத்தொன்பது வயது கிடைப்பட்டவர்கள் எனவும் பத்தியகோடு மாகிவிட்ட மற்றும் கொட்டுக்கோடு பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது கொலைக்கு பயன்படுத்திய துப்பாக்கி மற்றும் சந்தேக நபர் பயன்படுத்திய காரும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது இலங்கையில் ஏற்பட்டுள்ள கடும் பொருளாதார நெருக்கடி காரணமாக படகு மூலம் அதிகளாக அடுத்து ஒன்றாம் மணல் உணவின்றி குழந்தைகளுடன் தஞ்சமடைந்த இலங்கை தமிழர்கள் எட்டு பேரை பத்திரமாக மீட்ட தமிழக போலீசார் அவர்களை அறிச்சல் முனை கடற்கரைக்கு அழைத்து வந்து விசாரணைக்கு பின் மண்டபம் அகதிகள் முகாமில் தங்க வைத்தனர் இலங்கையில் ஏற்பட்டுள்ள கடும் பொருளாதார வீழ்ச்சி காரணமாக உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் கடும் புலையேற்றம் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் தட்டுப்பாடு காரணமாக இலங்கை தமிழர்கள் தனுஷ்கோடி கடல் வழியாக தமிழகத்திற்குள் சென்ற அகதிகளாக வந்து தனுஷ்கோடி அடுத்துள்ள ஒன்றாம்